ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட். இன்னைக்கு நம்ம சேனலில் கீரை தண்டை வச்சு கூட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கூட்டுக்கு கீரை தண்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரை தண்டை நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துட்டுருக்கேன். இதோடு கூட ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கீரை தண்டோடு கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கீரை தண்டும் பருப்பும் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கரை மூடி ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது குக்காகிறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜாரில் கால் மூடி அளவு தேங்காயும் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகமும் எடுத்துக்கிறேன். அதோடு கூட ஆட் பண்ணுறதுக்கு 7-8 மிளகும் ஒரு மிளகாய் வத்தலும் ஆட் பண்ணி தேவையான தண்ணி குறைவாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கீரை தண்டும் பருப்பும் நல்ல குக்காயிருக்கு பாருங்கள், தண்ணியும் அதிகமாக இல்லை. இப்போ இதோடு கூட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். கீரைத்தண்டும் பருப்பும் தேங்காயோடு சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதிக நேரம் குக் பண்ண வேண்டாம், ஒரு கொதி வந்தாலே போதும். இந்த கூட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், வெத்த குழம்பு எல்லாத்து கூடயும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கீரையில் நிறைய நார் சத்துக்கள் இருக்குது. கீரை தண்டில் அடியில் உள்ள வேர் பகுதியை விட்டுட்டு தண்டு பகுதியை இது போல் கூட்டு சாம்பார் எல்லாமே செய்யலாம். இப்போ ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கூட்டு சப்பாத்தி தோசைக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். கூடவே மை கிச்சன் கேபினட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.